இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. SPR City, Market of India, Midnight Jackpot Carnival, book a shop and win a jackpot. பழனிசாமி முதல்வராக இருந்தபோது திமுக தன் போராளி அமைப்புகள் மூலம் ஏகப்பட்ட போராட்டங்களை தூண்டிவிட்டது. அவர்களில் டாஸ்மாக் போராட்ட பிரபல கோவன் போன்றோர் திமுக ஆட்சி அமைந்த பின் காணாமல் போயினர். ஆனால் டாஸ்மாக் காணாமல் போகவில்லை. அதேபோல் அரசு ஊழியர்களை தூண்டிவிட்டும் போராட்டங்களை கிளறியது திமுக. அதில் சில போராட்டங்களில் அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலினே பங்கேற்று திமுக ஆட்சி அமைந்ததும் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உத்தரவாதம் கொடுத்தார். 2021 தேர்தல் பிரச்சாரத்திலும் அதையே சொன்னார். திமுக ஆட்சி அமைந்து 3 ஆண்டுகள் ஆகப் போகின்றன. டாஸ்மாக் போல அரசு ஊழியர்களின் பிரச்சினைகளும் தீர்க்கப்படவில்லை. இதுவரை எந்த அரசும் கண்டிராத எண்ணிக்கையில் அரசு மற்றும் பொதுத்துறை ஊழியர்களின் போராட்டங்களை 2023 திமுக அரசு கண்டது. சரண் விடுப்பு ஒப்படைப்பை மீண்டும் அமல்படுத்த வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டம், சிறப்பு காலமுறை ஊதியம் பெறுபவர்களுக்கு வரையறுக்கப்பட்ட ஊதியம், பணி நிரந்தரம், காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்பவை அந்த சங்கங்கள் கேட்கும் பொதுவான அம்சங்கள். இதில் பழைய ஓய்வூதிய கோரிக்கையைத்தான் அரசு ஊழியர்கள் மிகவும் முக்கியமானதாக கருதுகின்றனர். தமிழகத்தின் நிதிநிலையை கருதினால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த முடியாது என்று பழனிசாமி முதல்வராக இருக்கும்போது தெளிவாக விளக்கிவிட்டார். இருப்பினும் திமுக அரசு ஊழியர்களின் ஆசையை அந்த நேரத்தில் தூண்டிவிட்டது. அரசு ஊழியர்கள் திமுக விசுவாசிகள் என்பதும், திமுக ஆட்சியில் அரசு ஊழியர் போராட்டங்கள் சுமூகமாக முடிக்கப்படும் என்பதும் அரசியல் ஆய்வாளர்கள் வழக்கமாக முன்வைக்கும் கருத்துகள். மாறாக அதிமுக ஆட்சியில் அரசு ஊழியர் போராட்டங்கள் நடந்தால் தடாலடியாக கையாளப்படுவது வழக்கம். பழனிசாமி ஆட்சி காலத்தில் நடந்த ஆசிரியர் போராட்டத்தின் போது அவர் ஆசிரியர்களுக்கு எதிராக வீரியமாக பேசியது அனைவரும் அறிந்ததே. முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் இந்த இரண்டுமே நடக்கவில்லை. 2021 திமுக ஆட்சி அமைந்தவுடன் தங்கள் கோரிக்கைகளோடு அரசை அணுகிய போது, இப்போதுதான் ஆட்சி அமைந்துள்ளது, சற்று பொறுங்கள் என்று சொல்லி அரசு ஊழியர்களை ஆட்சியாளர்கள் அனுப்பிவிட்டனர். 2022 அணுகிய போது நிதிநிலை சரியில்லை என்றது அரசு. சங்கங்கள் பொறுமை இழந்தன. 2023 ஆட்சியாளர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க முனைப்பு காட்டவில்லை என்பதால் தொடர் போராட்டங்கள் வெடித்தன. ஆனால் எந்த போராட்டத்துக்கும் ஆட்சியாளர்கள் மசியவில்லை. அரசு ஊழியர் சங்கங்களில் பெரிய சங்கமான ஜாக்டோ ஜியோ மற்ற சங்கங்களோடு இணைந்து கடந்த பிப்ரவரி 26 காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடக்கும் என அறிவித்தது. உடனடியாக சங்க நிர்வாகிகளை அழைத்து அவசரமாக அமைச்சர்கள் ஏவா வேலு, மகேஷ் முத்துசாமி ஆகியோர் பேசி சரிக்கட்டினர். முதல்வர் ஸ்டாலினையும் சந்திக்க வைத்தனர். உங்களுக்கு நான் செய்யாமல் வேறு யார் செய்வார் என ஸ்டாலின் சொன்னதை கேட்டு கூலான சங்க நிர்வாகிகள் போராட்டத்தை கைவிட்டனர். சங்கத்தினர் முடிவை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஏற்கவில்லை. தேர்தல் நெருங்கும் நேரம், இதுதான் சரியான தருணம் என்றெல்லாம் பேசி புரிய வைக்க பார்த்தனர். பட்ஜெட்டில் அறிவிப்புகள் வரும் என சொல்லி அவர்களை சரிக்கட்டிய நிர்வாகிகளுக்கு 2024-25 பட்ஜெட் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்தது. இப்போது ஒட்டுமொத்த அரசு, பொதுத்துறை மற்றும் ரேஷன் ஊழியர்கள் அரசு மீது கடும் கோபத்தில் உள்ளனர். முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் சுமூகமான தீர்வும் இல்லை, தடாலடியான எதிர்ப்பும் இல்லை, நம்ப வைத்து கழுத்தறுக்கிறார்கள் என்பதே அரசு ஊழியர் எண்ணத்தின் சாராம்சமாக இருக்கிறது. ஏறத்தாழ 11 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்கின்றனர். தவிர 7 லட்சம் பேர் ஓய்வூதியர்கள். போக்குவரத்து கழகங்களில் 140,000 ஊழியர்கள் தவிர 92,000 ஓய்வூதியர்கள். இவர்கள் தவிர ரேஷன் ஊழியர்கள் 25,000 பேர் மற்றும் டாஸ்மாக் ஊழியர்கள் 24,300 பேர். ஏறத்தாழ 21 லட்சம் பேர் அரசை நம்பி இருக்கிறார்கள். அவர்கள் கணக்குப்படி குடும்பத்தோடு சேர்த்து கணக்கிட்டால் கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகள் அவர்கள் கையில் இருக்கிறது. என்னதான் அதிருப்தி இருந்தாலும் அரசு ஊழியர்கள் திமுகவிற்கு எதிராக வாக்களிப்பது அரிது. அதனால்தான் ஒரு சில சங்கங்கள் தாங்கள் எதிர்க்கட்சிக்கு வாக்களிக்காமல் நோட்டாவுக்கு வாக்களிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். ஆனால் இந்த முறை இந்த மாபெரும் ஓட்டு வங்கியில் கணிசமான பகுதி அரசுக்கு எதிராக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர்.